ராஜீவ்காந்தி கேஸில் யார் சுட்டா யார் எப்படி பண்ணாங்க அப்படின்றதே இந்த உலகத்துக்கு யாருமே தெரியாது ஆனால் இது ஒரு ஆண்டவன் செயலன்னு நான் சொல்லுவேன் இது வந்து எயித்து ஒன்றாவது வேர்ல்டுன்னு சொல்லுவேன் எடுத்த ஃபோட்டோகிராஃபர் இறந்துவிட்டான் அந்த பாம்பிளாஸ்டில் அவன் கேமரா மாத்திரம் சர்வையாக இருக்குது அந்த கேமராவில் இருக்கிற ஒரு பத்து ஸ்னாப்பு தான் எங்களுக்கு முக்கியமான ஆதாரமாக கிடைச்சிது இந்த மூணு ஜட்ஜிங்களுமே வந்து பேரறிவாளன் முருகன் சாந்தன் அந்த மூணு பேருக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது இவங்க மூணு பேரும் தோ தூக்குலாம் ப பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணுன்ட்டு நல்லா டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னுட்டு அதெல்லாம் படிக்காமல் அது பேசுறது வெளியே வந்து பேசலாம் இந்த டெத் சென்டென்ஸ் நாலு அக்யூஸ்டு மாத்திரம் வந்து கவர்னர் ஃபாத்திமா பிபி என்றவங்களுக்கு ஒரு பிட்டிஷனை ஒன் சிக்ஸ்டி ஒனில் இதே ஒன் சிக்ஸ்டி ஒனில் அந்த கருணாநிதி கவர்மெண்டில் இருக்கும்போது இது பண்ணி ஃபார்வேர்டு அவர் ஃபார்வேர்ட் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட்டு ஆனால் ஃபாத்திமா பிபி அதை எல்லாமே ஒரு விதமான ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ண தொட்டி அவங்க டிஸ்கிரிமினேஷனை யூஸ் பண்ணி அவங்க நிராகரித்து விட்டார்கள் அந்த நாலு பேருடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார் ஆனால் அதற்கப்பறம் சோனியா காந்தி அந்த நளினிக்கு மாத்திரம் நீங்கள் கொடுக்கணும் ஒரு லைஃப் சென்னை ஏன்னா ஒரு பெண் வந்து தூக்கில் போடக்கூடாது நான் அவஸ்தைப்படுறது அவளும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒரு மனிதா போடு அவளுக்கு லெட்ரு செய்யறதுன பிறகு அது ஹைகோர்ட்டும் இனி கேபினட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பணும் நீ சும்மா ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ன பிறகு நாலு பேருக்கு நளினிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒன் சிக்ஸ்டி ஒனில் தமிழ்நாடு கேபினெட் பண்ணி ஃபாத்திமா பிபிக்கு அனுப்பிச்சிது உடனே ஃபாத்திமா பிபி அந்த கவர்மெண்ட்டு என்ன தமிழ்நாடு ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சோம் அதே போல் அதை மூணு பேருக்கு உறுதி பண்ணாங்க அப்பயும் வந்து பேரறிவாளனுக்கு உறுதியாகிடுச்சு நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் மற்ற ரெண்டு பேரும் வந்து ஸ்ரீலங்கன் இண்டிவிஜுவல் இந்த நளினி அண்டு அறிவுன்றவன் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதை எதிர்த்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மறுபடியும் இந்த மூணு பேரும் போட்டாங்க இந்த மூணு பேரும் போட்ட பிறகு தான் அந்த பதினோரு வருஷமாக அந்த ஃபைலை வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் சதாசிவன் என்ன பண்ணார் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தார் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது வரைக்கும் இந்த ஒரு அசாசினேஷன் கேஸில் போல் ஒரு ஒரு அபத்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் நான் அதுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது நீங்கள் வந்து தப்பாக இதை நான் சுப்ரீம் கோர்ட்டை ஏதோ இது பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் என்ன காரணம்னா ஏ அதாவது ப கவர்மெண்ட் வந்து பதினோரு வருஷமாக வச்சுருக்குது அப்படி என்று ஒரு டைம் டிலே தான் எடுத்து அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு கொடுக்கல அதை நீங்கள் பார்க்கணும் இந்த பதினோரு வருஷமாக இந்த கவர்மெண்ட்டு ஒரு விதமான முடிவு எடுக்காமல் வச்சுருந்தாங்க இது வந்து தி காமா அக்யூஸ்டு குற்றவாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு இல்லையா இவங்க வந்து நிரபராதின்னு சொல்லலை நான் இந்த மூணு பேருடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸ்னா மாற்றுறேன் அப்படி என்று அந்த மூன்று பேருடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸாக மாற்றினார் அதோடு அவருடைய வேலை நிறுத்தி கொண்ணாமல் ஒரு வார்த்தையை விட்டார் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த அக்யூஸ்டுமே அந்த பெட்டிஷன் அந்த கோரிக்கை வைக்கவே இல்லை என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கல இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்க என்ன டெத் சென்டென்ஸில் இருந்து விடுவீங்கன்னு தான் கேட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஃபோர் தேர்ட்டி ஃபோர் சிஆர்பிசியில் த ஸ்டேட் ப்ரொசீஜர் கோடு இவர்கள் நான் ஏழு பேருமே விடுதலை செய்வதற்கு ஸ்டேட் போலீஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படி என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் யாருமே வைக்காத கோரிக்கை அவராகவே வை எடுத்துக்கொண்டு அந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்ட பிறகு இதை வைத்து கொண்டு தான் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நான் ஏழு பேரையும் விடுதலை செய்ய போகின்றேன் அதனால் நீங்கள் நீங்கள் வித்தின் த்ரீ டேஸுக்குள்ளார எனக்கு கன்சென்ட்டை கொடுக்கலான்னா நான் ஏழு பேரும் விடுதலை செய்திருவேன் அப்படின்னு ஒன்று மிரட்டல் கடிதம்னே சொல்லுவோம் நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதினா அப்போது தான் இந்த இஷ்யூ பெருசாச்சு அப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸு சென்ட்ரல் லா இன் ஆர்ம்ஸ் ஆக்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டெலாம் சென்ட்ரல் ஆக்ட்டு அந்த ஆக்டெல்லாம் இருமா பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரமே கிடையாது அப்படி என்று பிஜேபி கவர்மெண்ட்டு வந்த பிறகு நான் சொல்கிறது ஆகவே பிஜேபி கவர்மெண்ட்டும் அதே இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டை கண்டினியூ பண்ணி அதை வந்து ஜஸ்டிஸ் சதாசிவத்துன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கலாம் இல்லையா அப்படின்றத ஃபைவ் பெஞ்சு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இந்த பண்ணது சருதானா அப்படின்றது இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த வழக்கில் பண்ணது சருதானா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அழகாக சொல்லிவிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரமே கிடையாது இந்த குற்றவாளிகளை விடுவிக்க கூடாதுன்னு ஃபைவ் பெஞ்ச் ஜட்ஜு இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணது நைன்டீன் நைன்டி நைன் பாத்திமா பிபி வந்து ரெஃப்யூஸ் பண்ணது டூ தௌசண்ட் அந்த டூ தௌசண்ட் நைனில் பிரபா டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் எங்கேயாவது ஒரு பேப்பரில் எனக்கு காமிங்க எந்த அக்யூஸ்டாவது யாராவது ஒரு பெட்டிஷன் எங்கேயாவது போட்டானா எக்ஸப்ட் மெர்சி பெட்டிஷன் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேறு எந்த கோர்ட்லேயும் எந்த ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்லேயும் எவனுமே போடல் ஆனால் டூ தௌசண்ட் நைனில் பிரபாகரன் இறந்த பிறகு இவர்களுக்கு துளிர் விட்டு விட்டு டூ தௌசண்ட் நைன் இறந்த பிறகு அப்புறம் தான் இந்த கதையை கலை விட்டார்கள் இந்த பேரறிவாளர் எம்டிஎம்ஏ இஷ்யூ எடுத்தார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னோசன்ட்டு நாங்கள் வந்து குற்றவாளியே இல்லைன்னாரு அதுக்கப்புறம் நாங்கள் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததில் ஒரு எஸ்பியை வந்து ஒரு அஃபிடவிட் போட்டார் அவரை வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருன்றாங்க அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரே கிடையாது அவர் ஒரு ஜ ஒரு எஸ்பி ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு தடா கோர்ட்டில் ஒரு எஸ்பி அண்ட் அபவ் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்குது அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் அவரே சொல்லிட்டாரு நான் தவறாக எழுதி கொடுத்தனு அவர் தான் தவறாக எழுதலை நீங்கள் அதுதான் முன்னிக்கணும் அதை வச்சுக்கிட்டு தான் இவருக்கு பேரறிவியல் வாழ்க்கைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் பதினேழு கவுண்ட்டு பதினேழு இன்சிடென்ட் நாட்டு ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடென்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இவருக்கு ஏன் நான் தூக்கு தண்டனை நாங்கள் விதிக்கிறோன்றதுக்கு பதினேழு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து முக்கியமானதை மாத்திரம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் செட்டானிக் போர்ஸ்னுட்டு ஒரு எல்டிடி பப்ளிகேஷன் அது வந்து ரெண்டு வால்யூமுடைய புக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி பேஜஸ் அந்த புக்கை வந்து எல்டிடி பப்ளிகேஷன் போட்டு ஹெட்டாக சட்டானிக் ஃபோர்ஸு இன் யூகேன்னு போட்டுட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணவன் அறிவு எங்கே இங்கே இந்த தமிழ்நாடு இங்கே இந்தியா மட்ராஸில் ஃபால்கன் புரெஸ்கிறத பண்ணலாம் அதுக்கு வேண்டிய பணத்தை கிட்டு கொடுத்தாரு இதை தான் இவன் இவன் தான் பேமெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற எவிடன்ஸ் இதை முக்கியம் அந்த சேட்டானிக் ஃபோர்ஸ் தான் நாங்கள் மோட்டிவ்னு அந்த பிரவாகரம் கொள்றதுக்கு என்ன ராஜீவ்காந்தி அந்த மோட்டிவ்ன்றதுக்கு ராஜீவ்காந்தி வந்து சட்டானிக் சைத்தான் அப்படின்னு சொல்லி அவனை சைத்தானன்னு ஒரு வைத்தார் அவரை வடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழணுன்ற ஒரு ஒரு மோட்டிவ் இருந்தது அப்படின்றத அந்த மோட்டிவ் பார்ட் ஆஃப் இட்டு விட்டான் விட நீங்கள் இன்னும் ஒன்று ரெண்டாவது அவர் மொபைல் மொபிலிட்டிக்கு சிவராசனுக்கு ஊரை சுற்றுறதுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும் மோட்டர் சைக்கிள் ஆகவே மோட்டர் சைக்கிளை இவர் வந்து நம்பர் ஃபோர் டாக்டர் ராதாகிருஷ்ண சாலை அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருக்கிறார் இது என்ன அவருடைய நேட்டிவ் பிளேஸ் அட்ரஸ்ஸா அது வந்து நர்சிங் ஹோம்னுடைய அட்ரஸ் அதில் வந்து பத்மா வேலை செய்துட்ருக்கிறாங்க அந்த அட்ரஸை கொடுத்தாரு ரெண்டாவது முக்கியமான மூணாவது முக்கியமானது ஒரு இது வந்து கார் பேட்ரி வால்ஸ் பேட்ரி அது எதுக்கு பிரபாக இப்போ சிவராசன் அங்கே மேலே கம்யூனிகேஷனுக்கு டெலிஃபோனில் பேசலை ட்ரங்காலில் பேசலை ஒயர்லெஸ் மூலமாக பேசுகிறதுக்கு ஒரு வால்ஸ் பேட்டரி வாங்கி தரணும் ஏன்னா நான் கேட்குறேன் சிவராசனுக்கு இவன் இந்த அறிவை தவிர வேறு யாரும் தெரியாதுன்னா இந்த வால்ட் பேட்டரி வாங்கிறதுக்கும் இந்த மோட்டர் சைக்கிள் வாங்குறதுக்கும் எத்தனையோ எல்டிடி இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர்களை யூஸ் பண்ணி வாங்கியிருக்க தானே ஏன் இவரோ இவர் இவரோட ஹெல்ப் எடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்ற நீங்கள் பார்க்கணும் அந்த தான் கான்ஸ்பரசின்றது ரைட் ஃப்ரம் த பிகினிங் அது வந்து அதில் வாங்கும்போது நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கங்கை அம்மையம் கோல் ஸ்டீட்டு கோடாம்பாக்கன்னு கொடுக்குறாரு அறிவுனுட்டு மேலே வந்து ராஜன்னு போட்டிருக்காரு பில்லில் ராஜன்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம் ஆனால் அந்த கையெழுத்தை நாங்கள் டாக்குமெண்ட் எக்ஸ்பர்ட்கிட்ட அனுப்பிச்ச பிறகு அந்த ரிசீவ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டில் இவன் கையெழுத்து தான் அறிவு தான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு உறுதிப்படுத்தி ஆகவே நீ ஃபால்ஸ் நேமில் நீங்கள் ஃபுல்லோ ஃபோலோல்ஸ் பேட்டரி மாத்திரம் நீங்கள் பில் இல்லாமல் தரவே மாட்டோம் ஆகவே அதை எக்ஸைட் கம்பெனி நாங்கள் அதை வந்து ஒரு அக்யூஸ்டு சிவராசன் தங்கி இந்த வீட்டில் புதச்சி வச்சதில் எடுத்து நாங்கள் எக்ஸைடு கம்பெனிக்கு எழுதி இந்த சீரியல் நம்பரை நீ எங்கே விட்ட அப்படின்னு கேட்டு அந்த க கடையில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது அந்த பில் எடுத்தோம் இவர் வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுத்துட்டேன் அப்படி இப்படிலாம் கிடையாது நாங்கள் பண்ணி கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் இது அவை ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் இன்வெஸ்டிகேஷனில் இவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ பண்ணியிருக்காருன்னுட்டு அடுத்தாப்பில் பிளா நான் எதுக்கு ஒரு சொல்கிறேன்னா க ஒரு இது இதுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்னா நான் ஒரே ஒரு ரீசனை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறேன் இதை வந்து ரெண்டாவது வந்து அவர் மறைவடத்தில் வந்து நிறைய புக்ஸும் வீடியோ கேசட்டும் சீஸ் பண்ணுறோம் அதில் வந்து பிளாக் புக்குன்னுட்டு நீங்கள் ஒரு முக்கியமான புக் அது அது யுஎஸ் ஆர்மியினுடைய ரெஸ்ட்ரிக்டட் புக் அது எங்கேயுமே கிடைக்காது அவங்களுக்கு உள்ளார சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஹவு டு கில் அப்படின்றது அந்த டாபிக் ஆஃப் த பில் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு நாயில் பெல்ட்டை கட்டி விடுறது அந்த டயக்ராம் எப்படி இருக்கணும் அப்படி அப்படின்றலாம் அதில் இருக்குது அந்த புக்கை நாங்கள் சீஸ் பண்ண பிறகு இவன் படித்தது டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆகவே இந்த டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸில் படித்த தொட்டு இந்த புக்கை வச்சிக்கிட்டு இந்த சர்க்யூட்டும் அந்த வெடிகுண்டு சர்க்கியூட்டும் ஒன்றா இருந்தது ஆகவே ஃபொரன்சிக் தமிழ்நாடு ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணார் இந்த புக்கில் இருக்கிற சர்க்கூட்டை வச்சு தான் அந்த பெல்ட் பாம்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் இவரை நீ தான் பண்ண அப்படின்னு நாங்கள் கொஷின் பண்ணும்போது ஐயா நான் பண்ணலை நான் வந்து வாங்கி கொடுத்தது பேட்ரி தான் அந்த நைன் மோல்ஸ் பேட்ரி ஒன்று தான் வாங்கி கொடுத்தேன் இந்த பெல்ட் பாம்புக்கு அப்படின்னு அவராக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு என் முன்னாடி கொடுத்தது ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் அதோட நிறுத்தலை எங்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் எவிடன்ஸ் ஆக்ட்டில் செல்லாது ஆனால் நாங்கள் ஃபர்தராக எவிடன்ஸ் வருது நீங்கள் எந்த கடையில் வாங்கின காமி அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதை போல் பேட்டரிலாம் பர்மாபசாரில் இருக்கும் ஆனால் இவர் அரிசிக்கொண்டி காமிச்சது மயிலாப்பூரில் ஒரு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அப்புறம் அவர் அந்த கடையில் போய் அரிசி கொண்டி நாங்கள் இவரை காமிக்கிறோம் அவன் போன உடனே அந்த சேல்ஸ்மேன் வந்து சார் இவர் அடிக்கடி வந்து நிறையா குவான்டிட்டிஸ் வாங்குவார் எல்லா பேட்டரி எல்லாம் எல்லாம் நிறைய பேட்டரிஸ்லாம் வாங்கி அனுப்புறது அதில் இவர் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இவர் அடிக்கடி வருவார் காலையில் வந்தார் அது கிடையாது நீங்கள் மத்தியானம் வாங்க சாயங்காலம் வாங்கன்னு சொன்னேன் அதனால் சாயங்காலம் வந்தார் நாங்கள் ரெண்டு செட்டு நாலு செட்டு என்னமோ வாங்கினார் அப்படி என்று அதான் கொராபரேஷன் சொல்கிறது இது வந்து டுவெண்ட்டி செவன் எவிடன்ஸ் ஆக்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் அக்யூஸ்டு ஒரு எந்த பொருளை எந்த கடையில் வாங்கினா அப்படின்றத கொண்டி காமிச்சாலே அந்த டுவெண்ட்டி செவன் எவிடன்ஸ் ஆக்ட்டில் பண்ணோம் அந்த கன்ஃபஷனைலாம் நாங்கள் யூஸ் பண்ண முடியும் அவங்க கொடுத்த அந்த எஸ்பி எழுதின கன்ஃபனெலாம் ஒன்றும் யூஸ்லெஸ் அதை சொல்லுவோம் நான் அந்த கன்ஃபேஷனை வச்சுக்கிட்டு யாருமே தூக்கு தண்டனை போட மாட்டாங்க அது சட்டம் வேறு ஆகவே இந்த இதை நான் சொல்கிறது காரணம் என்னென்னா இப்பொழுது ஒரு பிரபாகண்டாக வருது அதாவது பிரபா பேரறிவாளன் வந்து ஒரு வீக்லிக்கு பிகாஸ் ஆஃப் அந்த எஸ்பி சொல்லிட்டாரு ஆகவே இந்த கேஸ்லேயே வந்து ஒரு வீக் லிங்க்கு ஆகவே இந்த வீக் லிங்க் எடுத்துட்டோம்னா மற்ற அக்யூஸ்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தாப்பிலாக கிடைக்கும் அதனால் இந்த அக்யூஸ்டை எடுக்கணுன்ட்டு எழுவர் போய் ஒருவர் விடுதலைன்னு இப்போ பேர் வந்துடுது ஆகவே பாருங்கள் அதுதான் முக்கியம் அந்த எழுவருக்கு ஒருவருக்கு நான் அந்த க இது பூரா சொன்னதும் அந்த ஒருவருக்கு தான் சொன்னேன் நான் ஆகவே அவன் நளினியும் த தமிழ்ச்சி தான் அவளும் ஒரு குற்றவாளி தான் ஆனால் அவள் எல்டிடியே கிடையாது அவன் பிரபாகரனை பார்த்ததே கிடையாது வேற இவர் பிரபாகரனோட எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம் அந்த சைட்டானிக் புக்கு இவர் தான் பிரிண்ட் பண்ணாருன்னு மார்க் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் கோர்ட்டில் எவிடென்ஸ் குடிச்சிருக்கோம் இவங்க கொடுத்த கன்ஃபெஷனை வச்சுக்கிட்டு எந்த கோர்ட்டுமே வந்து எந்த கன்ஃபன் வச்சுக்கிட்டு வித்தவுட் கராபரேஷன் தூங்குதண்டெலாம் கொடுக்கவே மாட்டாங்க ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் அவன் மாற்றிட்டது அதுதான் உயிர் அதுதான் எங்களுக்கு தப்பாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ மேலே அபர்த்தமாகும் சாபா சாத்தன் ஆகவே என்னை பொறுத்தவரையில் அந்த வீக் லிங்க்குன்றதை இந்த வீக்கே கிடையாது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லிங்க் ஐ வில் சே நீங்கள் வீக் லிங்க்குன்னு வெளியே பேசுங்கள் மக்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்கள் எல்லாம் கேட்டுக்குவாங்க எடுத்து பார்க்கணும் இந்த படித்தவங்க எடுத்து பார்க்கணும் ஏன்னா அட்வொகேட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் புரியலீங்களா ஒரு லா தெரிஞ்சவன் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு பேசியா அப்படின்றதான் நான் சொல்கிறது அந்த வீக்லிங்கே கிடையாது இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லிங் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறேன்னா சும்மா என்ன சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவோம்னா அப்போ இருபத்தாறு பேருக்கு இவர் தடா கோர்ட்டில் கொடுத்தாங்க அது சுப்ரீம் கோர்ட்டும் இது பண்ணிடலாமல் ரெண்டாவது நான் கேட்குறேன் எல்டிடி ஆதரவாளர்கள் எல்டிடியை சப்போர்ட் பண்ணவர்கள் எல்டிடியை பற்றி இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்தாங்க ஸோ நாங்கள் ஃபைவ் ஸ்டார் கேஸ் போட்டிருந்தோம்னா அன்னைக்கு இவர்களாக போட்டிருப்போனாங்க ஹூஇஸ் இஸ் பேரறிவாளன் இந்த பேரறிவாளன் எங்களுக்கு என்ன என்னம்மா சிபிஐக்கு இவருக்கு என்ன ஏதாவது தெரியுமா இவர் தான் இவரை ஓடணும் அப்படின்னு ஏதாவது இவர் பெ பெரிய தலைவராப்பா இப்போ இப்போ நீங்கள் நாங்கள் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆகவே இவர் வந்து பேபி கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக பொலிட்டிக்கல் வீங்கில் இருந்து அதிலருந்து இவர் ஈடுபட்டார் இவர் தங்கியிருந்த சமயம் சிவராசன் வந்ததுலேருந்து முருகன் வந்ததுலேருந்து தங்கிறது ஜோலார்பட்ட நேட்டிவ் பிளேஸ் கிடையாது இன்றைக்கி அற்புதமாக சொல்லலாம் அவங்க அப்பா சொல்லலாம் ஆனால் இவர் தங்கியிருந்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சில பத்மா வீட்டில் முருகனோட கூட தங்கியிருந்தார் ஆகவே சாப்பிட்டு கொண்டு இருந்த இடம் பத்மா வீடு இவங்க வந்து இதுவுமே இல்லை என் பையன் ஆனால் நிறப்பறம் அதிகார பதிலாம் சொல்கிறாங்க இது அப்போ நான் அந்த ஒரே நான் அற்புதமான மாமிட்டே கேட்டேன் நான் ஒரு நேரடி பார்வையில் இந்த இன்வெஸ்டே இந்த அ அ அ நடக்கும்போது உன் பையன் எங்கே இருந்தான் அது சொல் உன் வீட்டில் இருந்தாலும் சொல் இல்லையே பத்மா வீட்டில் தானே இருந்தான் முருகனோட சிவராசனோட பழகிட்டு இருந்தானே அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்போ அவங்க பையன் கிடையாதா அப்போ என்ன அப்படின்றதான் கேட்டேன் நான் டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் இவரை ஒருத்தர் தான் ப்ரொஜெக்ட் இருக்கிறாங்க இவங்க வந்து தமிழ் ஏழு பேர் விடுதலாகிட்டதே விட்டுட்டு ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது தனி நோக்கத்தோடு தனி தன் ஒரு த சுயநலத்துக்கோசரம் இப்போ இவரை மாத்திரம் ரிலீஸ் பண்ணணும்னுட்டு கோரிக்கை வைக்கிறார்கள் நான் எதிர்பார்த்ததே இதுதான் இந்த ஏழு பேரில் ஏதாவது ஒரு பிளவு வரும் அந்த பிளவு வந்துருந்தது பேரறிவாளன் தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன்னுங்க ஆனால் எல்லாத்துக்கும் பாடுபடணும் விடு விடுதலை பண்ணணும்ட்டு தான் நான் அதில் வந்து கருத்தே கிடையாது நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் அந்த ராஜீவ் காந்தி கேஸ் ஆனால் என்னுடைய இன்வெஸ்டிகேஷனில் நான் பண்ண இதில் சில பேரை நீ பண்ண விசாரணை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இங்கே அதிகாரிகள் சொன்னார்கள் அதெல்லாம் நாங்கள் இப்போ போனால் நான் புக்கில் எழுதியிருக்கிறேன் நான் இன்னும் மறைவாக எழுத டூ தௌசண்ட் நைன் பிரபாகரன் இருந்த பிறகு அவள் என்னென்ன நடந்தது இந்த வெடிகுண்டை யார் செய்தான்னு நாங்கள் கண்டுபிடிக்கல நான் தான் எழுதணும் ஒன்றும் அவன் பேரறிவாளன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் விடலை நான் தான் என் புக்கள் எழுதணும் ஆகவே என்னென்ன நடந்தது இவர்களெல்லாம் ஒரு ட தேர்டு கிரேட் அக்யூஸ்டு செகண்ட் கிரேட் அக்யூஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் அக்யூஸ்டு பூரா செத்துட்டானுங்க ஆகவே இவர்கள் தண்டனை அடுபது இருக்குது ஆகவே இட விடுதலை செல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் வச்சுட்டுருக்குறேன் இவங்களை விடக்கூடாதுன்னுட்டு நான் சொல்ல ஏன்னா இவனுக்கு மேலே இன்னும் பல பேர் இருந்தார்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் இவர்கள் நிரபராது என்று நான் என்றைக்குமே சொல்லலை எங்கேயுமே எழுதலை இவங்கள்லாம் வந்து அக்யூஸ்டு தான் ஆனால் விடுதலை செய்யணும் இவங்க இருபது வருஷமாக இருந்துட்டாங்க அப்படின்ற மனிதாபத்தோடு நான் சொல்கிறேன் அதனால தான் நான் ரைட் வந்த பீகினி நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் யார் காப்பாற்றணுமோ காந்தியை காப்பாற்றணுமோ அவர்கள் தவறி விட்டார்கள் அப்புறம் கொல்ல வேண்டியவர்கள் கொல்லி கொன்று விடுவார்கள் அதனால தான் நான் சொன்னேன் இவர்களை வந்து விடுதலை பண்ணலாம்னுட்டு அதே கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இந்த மூணு பேருக்கும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இன்க்ளூடிங் பேரறிவாளம் இப்போ மறுபடியும் இந்த கவர்மெண்ட் ஆகப்பட்டது எடுத்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் மறுபடியும் எடுத்து ஏழு பேரை விடுதலை பண்ணணுன்ட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கிறார் கவர்னர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து வச்சுருக்கிறார் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஒரு ஸ்டேஜில் இவர் ஏன் வச்சுருக்கிறாரு இவ்வளோ நாள் இருக்குது பல உடையன் அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இவர் எம்டிஎம்ஏ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் கீழே போயின்னு அதனால் அந்த முடிவு வரட்டும் அப்படின்றது பயிலில் நான் வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இதுதான் அங்கே எல்லாத்துக்கும் வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இதை பற்றி இப்போது மறுபடியும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இது கவர்னர் வச்சுருக்கிறாரு உடனே த்ரீ வீக்ஸுக்குள்ளார அவரை ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஒழிய ஒருவர் விடுதலை செய்யணும்ன்ட்டு சொல்லலை ஏழு பேரை விடுதலை சொல்லணும்ன்ட்டு சொல்லலை கன்சிடர் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒன் சிக்ஸ்டி ஒன்றில் நீங்கள் வந்து சீக்கிரம் முடிவெடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் ஒழிய ஆகவே அவங்கள ஏழு பேரில் விட்டுதல் பண்ணிக்கலான்னு சொல்லலை ஆனால் இந்த முடிவு எடுப்பது கவர்னர்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா அப்படின்றது நீங்கள் மூணாவது கொஷின் அது பார்க்கணும் ஸ்டேட் லாவில் சம்மந்தப்பட்ட எந்த வழக்காக இருந்தாலும் ஸ்டேட் கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது அதில் சென்ட்ரல் லா வந்துள்ளதுன்னா அந்த சென்ட்ரல் லாவில் வந்து பனி பனிஷ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டைய அதிகாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்ற சரத்து இருக்கிறது ஆகவே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் நான் ரைட் வந்து பிகிங் சொல்லிட்டுருக்கிறேன் அந்த ஃபைவ் பெஞ்சு ஜட்ஜே சொல்லியிருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவர்களை ரிலீஸ் பண்ணுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டு சிஆர்பிஸில் சொல்லியிருக்குது அப்போ சிஆர்பிஎஸ்சில் சொன்னான்னா நீங்கள் வேறு ப்ரொசீஜர் லாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லைன்றது தான் நான் சொல்லுவேன் இப்போ மறுபடியும் இந்த எலெக்ஷன் டைம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வருது தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூவை எடுத்துக்கிறாங்க என்னை பொறுத்தவரையில் இதை வைத்துக்கொண்டு பாலிட்டிக்ஸ் என்ற ஒரு கேமை விளையாடிட்டுருக்கிறாங்க உண்மையிலேயே எவருக்குமே எந்த பார்ட்டிக்குமே இவர்களை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு ஒரு விதமான ஒரு கருணையே கிடையாது இந்த வழக்கில் கவர்னர் முடிவு எடுக்கலை அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு ஒரு வாதம் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பின்னணியால் தான் கவர்னர் வா எடுக்கலை அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதாவது அடிப்படையிலேயே நான் சொன்னேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை இந்த கவர்மெண்ட் ஆக பார்த்து டிஸ்கிரிஷனரியாக பண்ணக்கூடாது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கூட பண்ணக்கூடாது இது வந்து ரெண்டே ரெண்டு கன்சிடரேஷன்லாம் ஒன்று பண்ணணும் ஒன்று அக்யூஸ்னுடைய ஃபேமிலி கன்சிடரேஷன் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இதாக இருக்குது புரியலைங்க அவங்களுடைய ஃபேமிலி ரெண்டாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் தான் எடுக்கணும் பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் ஏன்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா குற்றத்தை பொறுத்து அந்த குற்றத்தன்மையை பொறுத்து பப்ளிக் இவங்கள வெளியே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கலாம் இந்த பொலிட்டிக்கல் கன்சிலேஷனில் தான் என்ன போயின்னு இருக்குது ஒழிய ஒரு மனிதாபத்தனம் ஆனோடு இல்லை ரெண்டாவது இந்த பப்ளிக் இன்ட்ரஸ்டோடு இல்லைன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து